அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفر فنعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين كله إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم يا غلام إني أعلمك كلمات احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله أن الأمة الذي اجتمعت على ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك ألا أن يضرك بشيء لم يضرك إلا بشيء قد كتبه الله عليك إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகத்தை படைத்து பரிபாலனம் செய்கின்ற ஏகன் ரஹ்மான் அல்லாஹுவுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லா.
அல்லாஹ் புகழுக்குரியவன், இணை துணையற்றவன், பிறவுமில்லை பிறப்படவும் இல்லை, அல்லாஹூக்கு நிகராக இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இவ்வுலகத்துக்கு மார்க்கத்தை கொண்டு வந்த எம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை சீராகவும் செம்மையாகவும் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தாபியீங்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹுவின் இறை நேசர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எதனை எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அதனை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், எதனை அல்லாஹுவும் தூதரும் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதனை நம்முடைய வாழ்க்கையிலே தடுத்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான். அந்த படைப்புகளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹுவுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய, இறைவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு படைப்பென்று சொன்னால், ஒரு சமூகம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், خلق الانسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان. நாம் இந்த உலகத்திலே தட்டினால் சத்தம் கேட்கக்கூடிய களிமண்ணிலிருந்து நாம் மனித சமூகத்தை படைத்தோம். நெருப்பு ஜுவாலைகளில் இருந்தும் நாம் ஜின் இனத்தையும் படைத்திருக்கிறோம். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், இரு சாராரும் அல்லாஹுவின் அத்தாட்சியிலிருந்து இந்த உலகத்திலே எதனை பொய்ப்படுத்த முடியும், மறுமையில் எதனை பொய்ப்படுத்த முடியும் என்று அல்லாஹ் பல இடங்களிலே சூரா ரஹ்மானிலே பேசுகிறான். அன்பாந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மனிதனை படைத்து இந்த உலகத்திலே குறுகிய காலம் இந்த உலகத்திலே வாழ விட்டிருக்கிறான். நாம் மலக்குமார்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், வேதங்களை நம்புகிறோம், இது அனைத்தையும் நம்பக்கூடிய ஒரு படைப்பென்று சொன்னால் அது மனித படைப்பாக இருக்கிறது. மனிதர்களிலும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், முஃமீன்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன யுஃமினூன பில் கைப், அல்லாஹ் எதை இந்த உலகத்திலே மறைவானதாக வைத்திருக்கிறானோ அதனை நம்புவார்கள். அல்லாஹ் சூனத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறான், யாராலும் சூனத்தை பார்க்கவில்லை, பில் கைப், மறைமுகமாக இருக்கிறது, அதனை நாங்கள் நம்புகிறோம். நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான், நரகத்தை நாம் இருக்கிறது என்று நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா எங்கள் மீது இறக்கி வைத்திருந்த வேதம் அல் குர்ஆனை நாங்கள் நம்புகிறோம், ஆமன்து பில்லா, அல்லாஹுவை நாங்கள் நம்புகிறோம், வமலாயிகா மலக்குகளை நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாஹுவினால் ஏதோ ஒரு மனிதனுக்கு நலவான காரியம் ஏற்பட்டாலும் சரி, கெடுதியான காரியம் ஏற்பட்டாலும் சரி, அந்த மனிதன் அல்லாஹுவை நம்புவான். இதில் எனக்கு ஒரு ஹைர் இருக்கிறது, இதில் எனக்கு ஒரு நலவு இருக்கிறது. அன்பர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு சிறப்பை கொடுத்து விட்டான், சந்தோஷத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னாலும் அந்த மனிதன் அல்லாஹுவை புகழ்வான், நன்றி செலுத்துவான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை குறைத்து விட்டான், ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்திலே கஷ்டமான வாழ்க்கையை கொடுக்கிறான் என்று சொன்னாலும், என்னுடைய ரப் என்னை சோதிக்கிறான், இன்ஷா அல்லாஹ் இந்த சோதனையிலே அல்லாஹ் என்னை
வெற்றி பெறச் செய்வார் என்று சிந்திக்கின்றவர்தான் உண்மையான முஃமீன் என்பதை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறான். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதைத்தான் ஈமான் என்று சொல்வது. ஈமான் என்று சொன்னால் அதிகமான விடயத்திலிருந்து அல்லாஹ் எதை கட்டளையாக பிறப்பிக்கின்றானோ அதை நம்புவது. அதனால்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன் ஹதீஸிலே வருகிறது 14 வயதுடையவர், இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது 13 வயதுடையவர். எப்படி இருந்தாலும் சிறிய வயதிலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலே ஏற்றினார்கள். பின்னால் வாகனத்தில் ஏற்றிவிட்டு ஈமானை படிப்பித்தார்கள், நம்பிக்கையை படிப்பித்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வரலாம், உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனை வரலாம், உனது வியாபாரத்திலே தோல்வி வரலாம், உனது குடும்பத்திலே உன்னை கழித்து வைக்கலாம். அல்லாஹ்வையும் ரசூலையும் நீ ஏற்றுக்கொண்டால் இறைவனிடத்திலே நீ வெற்றியாளன் என்கின்ற பாடத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பிக்கிறார்கள். வாகனத்தில் ஏற்றி வைத்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா குலாம், இன் அன்பு சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், உனக்கு நான் சில கலிமாக்களை, சில விடயங்களை சொல்லித்தரப் போகிறேன். இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக், அதனை நீ பேணி பாதுகாத்துக்கொள். இஹ்ஃபலில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், நீ அதனை பேணி பாதுகாத்து இந்த உலகத்திலே செயல்படுத்தினால் அல்லாஹ்விடத்திலே பெரும் இபாதத்துள்ளவனாக, பெரும் ஈமான்தாரியாக, பாதுகாவலனாக உன்னை அல்லாஹ் பெற்றுக்கொள்வான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னி உஅல்லிமுக கலிமாத் இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக் இஹ்ஃபலில்லாஹ தஜிதுஹு துஜாஹக் இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ். மகனே, எதை கேட்க விரும்பினாலும் அல்லாஹுவிடத்திலே கேள். மனிதனிடத்தில் ஒரு தடவை கேட்கலாம், இரண்டாம் தடவை கேட்கலாம், இன்னும் கேட்டால் இந்த மனிதன் உன்னை கண்டு ஒழிப்பான், கடன் கேட்பதற்காக வேண்டி என்னை தேடி வருகிறான். வீட்டில் உள்ளவர்கள் சொல்வார்கள், இல்லை என்று சொல்லிவிடு என்று சொல்வார்கள். எதை கேட்க நாடினாலும் அல்லாஹுவிடத்திலே கேட்டுக்கொள். எந்த உதவியை நீ நாடினாலும் ரப்புடைய உதவியை மகனே நீ நாடிக்கொள். அன்னல் உம்மத், சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், மகனே இந்த சமூகம் இருக்கிறதே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் தானே, அந்த மனிதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, ஜின் சமூகம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் ஒன்று சேர்ந்து, மனித சமூகம் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை சிறப்பாளனாக ஆக்க வேண்டும், வெற்றியாளனாக ஆக்க வேண்டும், கிரீடத்தில் தூக்கி வைக்க வேண்டும், உயர் பீடத்தில் வைக்க வேண்டும், உயர் கதிரையில் வைக்க வேண்டும் என்று எல்லோரும் நாடினாலும் அல்லாஹுடைய கலாவில் என்ன இருக்கிறதோ, கலா கதிரில் என்ன இருக்கிறதோ அதுதான் மகனே இருக்கும். அலா யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு அலைக். என் அருமை மகனே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜின்னங்கள், அனைத்து வஸ்துக்கள், மனிதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனை கேவலப்படுத்த வேண்டும், அந்த மனிதனை, அந்த மனிதனுடைய அனைத்தையும் இல்லாமலாக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ரப்பு எதனை எழுதியிருக்கிறானோ அதுதான் நடைந்தே தீரும். ருஃபியத்தில் அக்லாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் நடப்பதெல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, பேனைகளெல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டது. வஜஃபத்தி ஸுஹ், எழுதின ஏடுகளெல்லாம் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் சமூகத்துக்கு எது நடந்தாலும் அல்லாஹுவினால் எழுதப்பட்டது என்று நம்பினால் உண்மை முஃமின் ஈமான் என்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுதான் ஈமானுடைய விடயத்தை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பித்தார்கள். இப்போது எம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் சரி, நாம் சிந்திக்க வேண்டும்,
எனது ரப்பு கல்லாவுலே இதை எழுதியிருக்கிறான், இது நடந்துதான் ஆகும், நான் இதில் போட்டி போடுவதில் விடயம் எதுவுமே கிடையாது, கெட்டித்தனமே கிடையாது, இதில் என்ன முயற்சி செய்தாலும் இதில் நான் அடைய போறது இல்லை, முயற்சியை நாம் செய்ய வேண்டும், அது பயனளிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்புவது ஈமான். அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டு, அல்லாஹுவுடைய தூதரை தூதராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் யார் நடப்பார்களோ இவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் இலேசாக்கி வைப்பான். நாங்கள் சிறிய சிறிய விடயத்துக்காக வேண்டி ஈமானை அப்படியே தளர்ந்து விடுகிறோம். உதாரணம், எம்முடைய காலத்துக்கு நாங்கள் ஏசுகின்றவர்களாக மாறுகிறோம். இன்று எம்முடைய வயலிலே முக்கியமான வேலை இருக்கிறது, வெயில் தான் தேவைப்படும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற போது காலை பொழுதை அடைந்தோம், மழை பொழிகிறது, நாம் எல்லோரும் ஈமானை அப்படியே விட்டு விடுகிறோம். எப்படி சொல்கிறோம் தெரியுமா? இன்று நான் எத்தனை பேர்களை பிடித்து வைத்திருக்கிறேன், எனது வேலையை நான் கச்சிதமாக முடிக்க வேண்டும் என்று, இவ்வளவு காலமும் பெய்யாத மழை இன்று பெய்கிறதா என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் காலத்தை ஏசுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லா தஷுப்பு தஹர், யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, லா தஷுப்பு தஹர், காலத்தை நீங்கள் ஏச வேண்டாம், அனத்தஹர், நான் தான் காலம். யார் வெயிலை ஏசுகிறார்களோ அல்லாஹுவை ஏசுகிறார்கள், யார் மழையை ஏசுகிறாரோ அல்லாஹுவை ஏசுகிறார்கள், யார் காலத்தை ஏசுகிறார்களோ அல்லாஹுவை அவர்கள் ஏசுகிறார்கள் என்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். இப்படி நாம் எம்முடைய மனது பின்தங்குகிறது என்று சொன்னால் ஈமானிலே பலவீனம் இருக்கிறது. நாம் எம்முடைய கடையிலே பாரி ஒரு பிஸ்னஸை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், மாஷா அல்லாஹ் நடைபெற்று கொண்டே இருக்கிறது, திடீரென்று அந்த பிஸ்னஸ் குறைந்து விட்டது என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஏதாவது செய்து விட்டார்களோ, யாராவது என்னமோ ஒன்றை ஓதி அடித்து விட்டார்களோ, இவ்வளவு காலமும் போய்கொண்டிருந்த அழகான பிஸ்னஸ் வியாபாரம் ஏன் இப்போது திடீரென்று நிற்கிறது என்று நாம் சிந்திப்போமாக இருந்தால், அல்லது இதற்காக வேண்டி நாம் அன்பர்களே அல்லாஹின் நல்லடியார்களே குறிப்பார்ப்பதற்காக வேண்டி செல்வோமாக இருந்தால், இதனுடைய விடயத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அதன் பின்னால் சென்றால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், யார் குறிகாரிடத்தில் சென்று அவன் சொல்வதை நம்புகிறாரோ அல்லாஹுவையும் தூதரையும் அவர் நிராகரித்து விட்டார். அல்லாஹுவுடைய தூதருக்கு இறக்கி வைக்கப்பட்ட அல் குர்ஆனை அவர் உதாசீனம் செய்து விட்டார். அன்பர்களே அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுவையும் ரசூலையும் குர்ஆனையும் இவர் புறக்கணித்தால் இவர் மீண்டும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஈமானை புதுப்பித்துக் கொண்டு இவர் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். சகோதரர்கள், அன்பர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே, எம்முடைய ஈமானிலே எம்முடைய மனதிலே ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளாக இருக்கும். அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறான், லா தத்தபியு குதுவாதி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை கூட பின்பற்ற வேண்டாம், அவன் மனிதர்களுடைய பகிரங்கமான திட்ட தெளிவான விரோதியாக இருக்கிறான். எமக்கு மனதிலே ஊசலாட்டம் வந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் நாம் தூக்கி வைத்து விட்டு பிறருடைய எண்ணத்துக்கு நாம் செயற்படுகிறோம் என்று சொன்னால் ஷைத்தானியத்தான வழியை தேர்ந்தெடுக்கிறோம் என்கின்ற கருப்பொருளே நாங்கள் உள்வாங்கப்பட்டு விட்டோம். அன்பர்களே அல்லாஹின் நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், லா அதுவா வலா தீரா வலா ஹம்மா வலா சஃபர், ஆறு கிரந்தத்திலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், லா அதுவா, தொற்று நோய் இஸ்லாத்திலே கிடையாது, தொற்று நோய் இஸ்லாத்திலே கிடையாது, ஆனால் நாங்கள் இதன் பின்னால் சென்று ஈமானை பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம்.
எனது வீட்டுக்கு எனது பிள்ளையோடு சேர்ந்து விளையாடின இந்த பிள்ளைக்கு தடுமல் ஏற்பட்டதால் எனது பிள்ளைக்கும் தடுமல். அவருக்கு இன்ன நோய் ஏற்பட்டிருக்கிறது, அவர் வீடு சென்றால் எனக்கும் அந்த நோய் வந்துவிடும். இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, நோயாளியை யார் நோய் விசாரிக்க செல்கிறாரோ வரும் வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நோயாளியிடத்திலே சென்று அழகான வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும் வரைக்கும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னவர்கள் சுவர்க்கத்தின் கனிகளை கொய்து கொண்டிருக்கிறார், ஆய்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்தது அதுதான். தொற்று நோய் இருக்கமாக இருந்தால் தாயை மகன் கவனிக்க முடியாது, நோயால் மகனை தாய் கவனிக்க முடியாது. அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நோய்க்கென்று சொல்லி அவர்கள் தருகின்ற ட்ரீட்மெண்ட் வேறு, ஆனால் இதை நாம் எமது மனதுக்குள் போட்டு அலசி கொண்டால் இது எங்களை எங்கு குஃப்ரியத்திலே போய் சேர்த்துவிடும். அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை சஹாபாக்களில் ஒருத்தர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொற்று நோய் கிடையாது என்று சொல்கிறீர்கள் அல்லாஹுவின் தூதரே, ஆனால் எனது ஒட்டகத்துக்குள், எனது ஒட்டகம் தொழுவத்துக்குள் 3 ஒட்டகங்களுக்கு நோய் வந்திருக்கிறது யா ரசூலல்லாஹ். முதலாவது ஒட்டகத்திலிருந்து 2 ஒட்டகம், 2 ஒட்டகத்திலிருந்து 3 ஒட்டகம், இப்படி தொழு நோய் பிடித்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனேயே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விளங்கப்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? 3 ஒட்டகத்துக்கு எப்படி வந்தது சொன்னார்கள் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், 2 ஒட்டகத்தில் இருந்து 3 ஒட்டகத்துக்கு தொற்றியது. நபி அவர்கள் கேட்டார்கள், 2 ஒட்டகத்துக்கு எப்படி வந்தது? 1 ஒட்டகத்தில் இருந்து 2 ஒட்டகத்துக்கு தொற்றியது, 2 ஒட்டகத்துக்கு எப்படி வந்தது? 1 ஒட்டகத்தில் இருந்து 2 ஒட்டகத்துக்கு தொற்றியிருக்கிறது. 1 ஒட்டகத்துக்கு எப்படி வந்தது? அப்படியே சொன்னார்கள் அந்த சஹாபி, அல்லாஹு ரசூலுஹு அலம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள், 1 ஒட்டகத்துக்கு எப்படி என்பது சொல்வதற்கு அந்த சஹாபிக்கு தெரியாது. இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து 1 ஒட்டகத்துக்கு வந்திருக்கும், அதை நீ நினைத்து விட்டு இது தொற்று நோய் என்பதை நீ உனக்குள் சிந்தித்தால் அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அது கஷ்டமாக மாறும். எனவே அல்லாஹு தஆலா விதியின் ஏற்பாட்டிலே தான் ஒரு மனிதனுக்கு நோயை கொடுக்கிறான், விதியில் ஏற்பாட்டிலே தான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். அதனால்தான் நீங்கள் நோயாளியை, நோய் வந்துவிட்டால் நீங்கள் அல்லாஹு மிஸ்ஃபீலா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக் என்று, யா அல்லாஹ், இப்படி என்று நீங்கள் எனக்கு ஷிஃபாவை தருவாயாக என்று நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். அங்கவீனை ஏற்பட்டவர்களை கண்டால் நீங்கள் அதற்குரிய துவாவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மனிதனை நீ சிறப்பாக்கியிருக்கிறாய், இந்த மனிதனை நீ நல்லாக்கியிருக்கிறாய், இந்த மனிதனை குறையாக படைத்திருக்கிறாய், இவரை விட நீ என்னை சிறந்தவனாக படைத்திருக்கிறாயே, உனக்கே எல்லா புகழும் என்று நீ சொல்லிக்கொள். 2வது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், வலா ஹம்மா, நீங்கள் ஆந்தைகள் கத்துவதை கொண்டு நீங்கள் ஒருத்தரும் ஈமானை தளரவிட்டுக் கொள்ளாதீர்கள். நாங்கள் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது, இரா காலங்களிலே தனிமையாக இருக்கின்ற போது, குளுமி இருக்கின்ற போது, எமது வீட்டுக்கு அண்மையில் இருக்கின்ற மரத்தில் ஆந்தை கட்டிவிட்டது என்று சொன்னால், பக்கில் கத்தி விட்டது என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்குள் நினைக்கிறோம் ஒரு மவுத்தொன்று விழப்போகிறது. அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஆந்தைக்கு 5 அறிவை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறான். மனிதா, நான் உமக்கு 2 கண்ணை தரவில்லையா சிறந்ததை பார்ப்பதற்கு? வலிசானம், இரு உதடுகளையும் நாவையும் உமக்கு தரவில்லையா சிறந்ததை பேசுவதற்கு? வஹதைனாஹும் நஜிதைன், 2 பாதைகளை உமக்கு அமைத்து தரவில்லையா? இந்த பாதையால் சென்றால் சுவனம், இந்த பாதையால் சென்றால் நரகம் என்று சிந்திக்கின்ற புத்தியை தரவில்லையா? ஆந்தை கத்துவதன் மூலமாக நீ எடுத்து கொண்டிருக்கிறாய், எனது வீட்டிலே ஒரு மவுத்துள போகிறது, அல்லது நேற்று பக்கத்து வீட்டிலே மவுத்துளுந்தது, இந்த ஆந்தை கத்துவதன் மூலம் எம்முடைய வீட்டில் ஏதாவது நடந்துவிடும் என்று நாம் அதை விரட்டுவதற்கு ஆரம்பிக்கிறோம். அது அல்லாஹுவை சில நேரம் திக்ர் செய்யலாம். இப்படியான எண்ணத்தை உள்ளத்தில் போட்டால் அது பெரும் பாரிய விளைவை உனக்கு கொண்டு வரும்.
அது பெரும் நோயாக மாறும். அந்த நோய்க்கு மருந்தெடுப்பதற்கு எந்த தபீபும் கிடையாது, எந்த வைத்தியரும் கிடையாது அந்த நோய்களுக்கெல்லாம். மூன்றாவது சொன்னார்கள், வலா தீரா, பறவையை கொண்டு சகுனம் பார்ப்பது, பறவையை கொண்டு சகுனம் பார்க்கின்றவடையும் குறையத்தான். என்றாலும் காகங்கள் கரைந்து கொண்டே இருக்கிறது, அதை விரட்ட விரட்ட போகாமல் வீட்டுக்குள் கத்திக்கொண்டே இருக்கிறது, எமது வீட்டுக்குள்ள முன்னால் இருக்கின்ற மரத்திலே கத்திக்கொண்டே இருக்கிறது. வெளிநாடிலிருந்து ஒருத்தர் வரப்போகிறார், அல்லது ஏதாவது ஒரு நல்லது கிடைக்கப் போகிறது, அல்லது ஏதாவது ஒன்று கெட்டது கிடைக்கப் போகிறது என்று நான் நினைத்தோம் என்று சொன்னால் ஈமானிலே தளர்த்தியை கொண்டு வருகிறோம். அன்பர்களே, அல்லாஹி நல்லடியார்களே, காலை பொழுதிலே சுபகிலே ஒருத்தர் தொழுது விட்டு வருகிறார். தொழுது விட்டு வந்துவிட்டு இன்று நாம் வயலுக்கு நேர காலத்துடன் கிருமி நாசினி அடிக்கப் போக வேண்டும் சிந்திக்கிறார். போகின்ற போது பூனை ஒன்று குறுக்கறுத்து விட்டது, அவரும் போனார், இடையிலே விழுந்து விட்டார். திரும்பி வருகிறார், வீட்டில் உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் நினைச்சேன் போக்களே ஒரு பூனை குறுக்கறுத்துச்சு, உங்களை போகணா வாங்கன்னு சொல்றதா போக்காட்டுறதா என்று எனக்கு யோசனை. பூனை குறுக்கறுத்தால் தான் உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. சுபஹானல்லாஹ், ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே, அல்லாஹி நல்லடியார்களே. இப்படியான விடயங்கள் இஸ்லாத்திலே கிடையாது. வலா சஃபர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஃபர் மாதத்தின் பீடை என்பது கிடையாது. அன்பர்களே, அல்லாஹி நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இன்ன இத்தத ஷூர் இந்தல்லா இத்னா அஸர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லா, வானம் பூமி படைத்த நாளில் இருந்து மாதங்களின் எண்ணிக்கையாகிறது 12 இருக்கிறது. அல்லாஹ் 12 மாதத்தையும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அன்பர்களே, அல்லாஹி நல்லடியார்களே, சபர் மாதத்தில் திருமணம் முடிக்க இயலாது, அந்த மாதத்தை பிற்போட்டு விட்டு அடுத்த மாதத்திலே செய்து கொள்வோம். தேய்புறை வளர்ப்புறை என்பதை கொண்டு வருகிறோம். அன்பர்களே, அல்லாஹி நல்லடியார்களே, இந்த மாதத்தில் திருமணம் முடிக்க இயலாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணம் இந்த சபர் மாதத்திலே தான் நடந்தது. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம் சபர் மாதத்திலே நடக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உசாமா ரழியல்லாஹு அன்ஹவர்களை பெரும் பொறுப்பதாரியாக ஆக்கி, ஒரு கவர்னராக ஆக்கி யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள் சபர் மாதத்திலே தான். சபர் மாதத்தின் பீடை என்பதை நாங்கள் அறிந்திருந்தால், அல்லாஹுவின் தூதர் அறிந்திருந்தால் அனுப்பியிருப்பாரா? ஒருபோதும் அனுப்பியிருக்க மாட்டார். அப்படி ஒன்று கிடையாது சகோதரர்களே. திருமணம் முடிப்பதற்காக வேண்டி டேட் பிக்ஸ் பண்ணுவார்கள், உடனே ஆலிமுக்கு கோல் எடுப்பார்கள். என்ன கேட்பார்கள் தெரியுமா? இந்த கிழமைகளில் எந்த நாள் சிறந்தது? சகோதரர்களே, பெரியார்களே, நாள்களில் எல்லா நாளும் சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் கல்யாணம் முடிச்சு வைக்க இயலாது, செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் திருமணம் முடிச்சு வைக்க இயலாது. சபர் மாதத்தில் புதன்கிழமை தேய் புதன், ஒடுக்கு புதன், அந்த புதனிலே செய்ய முடியாது. நெய்நார் முடையில் கிடந்த மாதம் சுபஹானல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் நோய்வாய்ப்பட்ட மாதம் என்று சொல்வார்கள். அப்படி ஒன்று கிடையாது சகோதரர்களே, அதை நாங்கள் மறக்க வேண்டும். அப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் உள்ளத்திலே நோய் இருக்கிறது. உள்ளத்தில் நோய் இருந்தால் அந்த நோயை அகற்றுவது அல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியான சிந்தனைகளில் இருந்தும் நாம் கட்டாயம் தூரமாக வேண்டும். அது மாத்திரமல்ல, சிலர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்வதற்கு வெளிக்கிடுகின்ற போது, உதாரணம், வீட்டுக்குள் அவர்கள் புது வீடு கட்டி குடிபோக போகிறார்கள், நாள் ஒதுக்குவார்கள். எந்த நாள் சிறந்தது? நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, இரவுகளிலே சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. இப்படியெல்லாம் இருக்கிறது என்றாலும் கிழமைகள் நாள்கள் எல்லாம் சிறப்பான நாள்கள். அல்லாஹ் இதையெல்லாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அன்பர்களே, அல்லாஹி நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் வெதாவுலே சொன்னார்கள், கடைசி ஹஜ்ஜிலே பேருரையிலே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? குல்லு அசரின், ஒவ்வொரு குல்லு ஷைஇன் அம்ரில் ஜாஹிலியா
ஜாகிலியத்திலே நடந்த ஒவ்வொரு விடயங்களும் தஹ்தல் கதமைன், எனது காலுக்கு கீழால் வைத்து நான் புதைத்து விட்டேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாகிலியா கால மக்களுக்குள் இருந்தது இந்த பிரச்சனை. என்ன தெரியுமா சகோதரர்களே, காபாவை வலம் வருகின்ற போது எல்லோரும் எப்படி வலம் வருவார்கள் தெரியுமா? ஆடைகள் இல்லாதவர்களாக வலம் வருகின்ற காட்சி இருந்தது. கேட்டால் சொல்வார்கள் என்ன தெரியுமா, ஆடையை போட்டுக்கொண்டு நாங்கள் தவறுகள் தப்புகள் செய்திருப்போம், அதே ஆடையை நாங்கள் காபாவை வலம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் ஆடை இல்லாதவர்களாக காபாவை வலம் வந்த காலம் இருந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படி கிடையாது. ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வெளியாகி போகின்ற போது முன் வாசலால் போக மாட்டார்கள், பின் வாசலால் அவர்கள் புதிய வாசலை திறப்பார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முற்றுப்புள்ளியை வைத்தார்கள், சொன்னார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே நடந்த ஒரு காட்சி. அதே மாதிரி அபுபக்கர் ரழியல்லாஹுனுடைய காலத்திலே நடந்த ஒரு காட்சி. அபுபக்கர் ரழியல்லாஹுனுடைய ஹஜ் செய்கிறார்கள், ஒரு பெண்மணி வாயை திறக்காமல் மௌனியாகவே ஹஜ் செய்வார்கள், வலம் வருகிறார்கள். கேட்டார்கள் என்ன என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி, நான் ஹஜ்ஜுடைய கடமை முடிவு வரைக்கும் நான் நியத்தி வைத்திருக்கிறேன், நகர் நேர்ச்சை செய்திருக்கிறேன், வாயை திறக்கக்கூடாது. உமர் ரழியல்லாஹுனுடைய காலத்தில் அபுபக்கர் ரழியல்லாஹுன் அவர்கள் அதனை கண்டித்த வரலாறு இருக்கிறது. அலி ரழியல்லாஹுன் அவர்கள் இருக்கின்ற போது இரண்டு மனிதர்கள் பேசிக் கொள்கிறார்கள், இந்த நாளையில் பிரயாணம் போகக்கூடாது, இந்த நாளையில் தான் பிரயாணம் போக வேண்டும், வாரக்கிழமை நீ பிரயாணம் போகாத என்று சொல்கின்ற போது அலி ரழியல்லாஹுன் அவர்கள் சொன்னார்கள், இந்த கையிலே வாள் இல்லை, இருந்திருந்தால் அந்த வாள் உனது கழுத்தில் இருந்திருக்கும். அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இப்படியான விடயங்களில் விட்டும் நாம் கலட்டிக்கொள்கின்ற போதுதான் எம்முடைய ஈமான் சரியாகும். ஈமான் சரியானால் தான் நம்பிக்கைகள் அனைத்தையும் சரியாக கொண்டு போகலாம். அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இப்படியான விடயங்கள் எம்மை வந்து தொடுவதற்கு முன்னால் நாம் ஈமானை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கின்ற காட்சியிலே நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, தாலி கட்டுகின்ற போது தாலி என்பது இஸ்லாத்திலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விதவை பெண் இருந்திருந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எழும்பிட்டு வீட்டுக்குள்ள போங்க, நீங்க கொஞ்சம் அவ கொஞ்சம் சொல்லுங்க, இங்கே வர சொல்லி ஏதாவது ஒரு கதையை போட்டு அவள் உள்ளுக்கடுங்க, உள்ளுக்கடுங்க. ஏன்? அவ விதவையான பெண், முன்னுக்கு இருக்காவாம், அவக்கு முன்னுக்கு தாலி காட்டினா எந்த புள்ளட கல்யாணமும் பிரிஞ்சு விடும். சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் மத்தியிலே. அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இத்தாவிலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சூரிய ஒளி படக்கூடாது. எப்பிருந்த இந்த காலம் இத்தாவில் இருப்பதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. சுவண்டியாக அழகாக இருக்க வேண்டும் அவ, எந்த காலமும் வெள்ளப்புடவையோடு தான் இருக்கணும், வீட்டை வளர்ச்சி அப்படியோ படங்கு கட்டணும். அவ இத்தாவை முடிச்சா அந்த முன்வேலி துண்டை கொண்டு போய் சந்தில கொண்டு போய் எரிக்கணும். அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி யார் இதற்குள் புகுருவார்களோ, இது மார்க்கத்துக்கு அப்பாலானது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் புதிதான விடயத்தை எனது மார்க்கத்துக்குள் புகுத்துவார்களோ அவர்கள் நரகத்தில் இருந்தும் ஒரு ஓடையை தெரிவு செய்யட்டும். சொன்னார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். யார் யார் மார்க்கத்திலே புதிதான விடயத்தை கொண்டு வருவார்களோ அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது, அவரால் இதிலிருந்தும் மறந்து விடட்டும். அன்பர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இன்னுமோ எத்தனை பழையவர்களுடைய கதையை கேட்டு இன்னமும் காலங்காலமாக செய்து கொண்டு வருகிறோம். சொல்வதற்கு ஒரு காரணத்தை சொல்வார்கள், அது எனது உம்மாக்கு கதைக்கேலா, இந்த உம்மா அது, அந்த உம்மாட்ட சொன்னா இந்த உம்மாட உள்ளம் உடைஞ்சிடும், அதனால தான் நான் இதை செய்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, தாய் என்பதற்காக வேண்டி தவறை கேட்பது தாய் அல்ல. சகோதரர்களே,
யாராக இருந்தாலும் சரி சகோதரர்களே, தவறு செய்கிறார் என்று சொன்னால் இஸ்லாம் அவருக்கு அடிப்பதற்கு, அவரோடு போர் செய்வதற்கு இஸ்லாம் ஒரு காலமும் சொல்லவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகைரிஹு பியதி. யாராவது ஒரு தவறை செய்வதை கண்டால் கையிலாக செய்து கையை பிடித்து அழகான வார்த்தையை பேசிக் கொள்ளுங்கள், திருந்த முடியும் அவர். அவர் அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் ஃபபிலிசானி, நாவால் அதை சொல்லி தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்தத்தி, அதற்கும் உனக்கு கஷ்டமாக இருக்குமானால் மனதால வெறுக்கட்டும். இவரோடு பேச இயலாது, இவரோடு சொல்ல இயலாது, இவரோடு சொல்லிட்டோம், இனி இவருக்கும் நமக்கும் இடையில தொடர்பு கிடையாது என்று நாம் மௌனியாக மௌனம் சாதித்து விலகுவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈமானில் மிகவும் தாழ்ந்த நிலை என்று சொன்னார்கள். எனவே அன்பர்களே, அல்லாஹி நல்லடியார்களே, நாம் எல்லோரும் பழமைவாதியாக இருந்து கொண்டே பழைய விடயங்களை புகுத்தி கொண்டு ஈமானுக்கு நோயை ஏற்படுத்தி கொண்டு ஈமானிலே தளர் நிலை ஏற்படுத்தி கொண்டு அப்படி நாம் மௌத்தாகுவோமாக இருந்தால் எங்களுடைய நிலைமை கஷ்டமாக இருக்கும். அன்பர்களே, அல்லாஹி நல்லடியார்களே, குறிப்பாக எது நடந்தாலும் சரி, அதாவது குறிப்பார்ப்பவரிடத்தில் சென்று அதிகமானவர்கள் இன்னும் போவதை நாங்கள் பார்க்கலாம். அது எம்முடைய கலாச்சாரம் கிடையாது, இஸ்லாமியனுடைய கலாச்சாரம் கிடையாது, ஈமான்தாருடைய கலாச்சாரம் கிடையாது. எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த அநியாயத்துக்கும் இந்த பழைய புதிசாக உருவாக்கப்பட்ட விடயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸையும் நாம் நிலை நிறுத்தி அதன் பிரகாரம் நடந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எம்முடைய தாய் தந்தையர்கள் கபுருளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய மூதாதையர்கள் கபுருளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை விசாலப்படுத்துவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை சுவர்க்கத்துக்குரிய மனிதராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எதுவெதுவெல்லாம் பழமை என்று நாங்கள் செய்து கொண்டிருந்தோமோ விளங்காமல் செய்து கொண்டு இருந்தோம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், தெளிவு ஏற்பட்டதன் பின்பும் யா அல்லாஹ், அதற்கிட்ட போகாமல் நாங்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொண்டு நாங்கள் ஈமானை பலப்படுத்துகின்ற அம்சங்களை செய்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய ஈமான்களை பலப்படுத்துவாயாக. ஈமான் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நோய்களை அகற்றுவாயாக. எங்களுடைய உள்ளங்களை சீர்படுத்துவாயாக. அமல்களை சீர்படுத்துவாயாக. தொழுகைகளை சீர்படுத்துவாயாக. ஏனைய அமல்களை சீர்படுத்துவாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆகிரு தஅவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين كله إنك حميد مجيد أما بعد اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون لأن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم في جنات النعيم وقال الله تعالى الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون وقال نبينا صلى الله عليه وسلم يا غلام اني يعلمك كلمات احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك اذا سالت فاسال الله واذا استعنت فاستعن بالله الى اخر الحديث بارك الله بارك الله بارك الله لنا ولك ولجميع المسلمين فاستغفره انه هو الغفور الرحيم